அன்பான விசுவாசிகளே, ஆன்லைன் சபை, நம்முடைய சபை ஆன்லைன் சபை என்ற நிலையில் இருக்கிறது. அதே சமயத்தில் நேரடி சபை இருக்கிறது. எதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள்? நான் உங்களுக்கு உற்சாகமூட்டும் வார்த்தைகளை சொல்கிறேன். நீங்கள் வியாதி படுக்கையில் இருந்தால் ஆன்லைன் சர்வீஸை தெரிந்து கொள்ளுங்கள். வெளியூரிலும் வெளிநாட்டிலும் இருக்கிற விசுவாசிகள் ஆன்லைன் சர்வீஸை தெரிந்து கொள்ளுங்கள். சுக தேகத்தோடு நல்ல வேலைக்கு போகிறீர்கள், படிக்க சொல்கிறீர்கள், மற்ற இடங்களுக்கு போகிறீர்கள், எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பித்து விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த அதே சூழ்நிலையை பயன்படுத்தி, அதே வாய்ப்பை பயன்படுத்தி சபைக்கு வாருங்கள். நேரடி ஆராதனை மிக மிக முக்கியமானது. நீங்கள் தானே சொன்னீங்க ஆன்லைன் ரொம்ப முக்கியம்னு சொல்லி. எஸ், ஒன்றுமே இல்லை, சபையே நடத்தாத நாட்களிலே அந்த நாட்களிலே ஆன்லைன் மிக மிக முக்கியம் என்று சொன்னோம். இப்பொழுதும் முக்கியம்தான். யாருக்கு முக்கியம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு சுவிசேஷமாக நாம் அறிவிப்பதற்கு, புதிய மக்களுக்காய், நம்முடைய சபையிலிருந்து வெகு தொலைவில் இருப்பவர்களுக்காய், அவங்களுக்கு தான் இதை நம்ம செய்கிறோம். ஆனால் நம்முடைய சபை விசுவாசிகளாகிய நீங்கள் நேரடியாக கலந்து கொள்வதிலே மிகுந்த ஆசீர்வாதம். எப்ரேயர் 10:24-25 நாம் வாசிக்கிறோம், அந்த சபை கூடி வருதல் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். அதன் முக்கியத்துவத்தை நாம் அடிக்கடி பேசியிருக்கிறோம். ஆனால் ரொம்ப முக்கியமானது, ஒருவரையொருவர் கவனித்து, இந்த ஒருவரையொருவர் கவனித்து என்கிற பகுதி ஊழியம் எப்பொழுது நடைபெறும் என்று சொன்னால் நேரடி ஆராதனையில் தான். இன்றைக்கு ஆன்லைனில் மாத்திரம் கலந்து கொள்கிறோம், டிவியிலே கலந்து கொள்கிறோம். ஆன்லைனில் கலந்து கொள்கிறதுனாலே நேரம் மிச்சமாகிறது, பணம் மிச்சமாகிறது. அதை வேண்டுமானால் காணிக்க கூட கொடுத்து விடுகிறோம். எங்களுக்கு ஒரே நேரத்தில் பல இடங்களில் போகிற சந்தோஷம் இருக்கிறது. இதெல்லாம் சொல்கிற மக்கள் எதை மிஸ் பண்ணுறீங்கன்னா, ஒருவரை ஒருவர் கவனித்து என்று சொல்லப்பட்டிருக்க பாருங்கள், அந்த பகுதியை மிஸ் பண்ணிடுவீங்க. அதில் சபை ஊழியத்தில் சீசத்துவம் என்று சொல்கிறோமே, அது எப்படின்னா வெறும் போதகம் மட்டுமல்ல. போதகம்னா நீங்கள் டிவியில் கூட பார்க்கலாம், ஆன்லைனில் பார்க்கலாம். ஆனால் எதில் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, சீசத்துவம் ஒருவரை ஒருவர் கவனித்து அந்த சாட்சியின் மூலமாக, மற்றவருடைய பக்தி விருத்தியை அடைகிறத பார்க்கறதன் மூலமாக உங்களுக்கு ஒரு சவால் விடும், சவால் கிடைக்கும். சில சமயம் சோர்ந்து போகலாம், பின்மாற்றம் அடையலாம். ஆனால் இன்னொருடைய சவால், இன்னொருத்தருடைய சாட்சி உங்களை உயிர்ப்பிக்கும். எஸ், ஹல்லேலூயா. ஒருவரையொருவர் கவனித்து, ஒருவரையொருவர் நேசித்து, ஒருவரையொருவர் தாங்கி, ஒருவருக்காய் ஒருவர் உதவி செய்து, இப்படி பல காரியங்களை நாம் செய்யும் பொழுது தான் சீசத்துவத்தில் பூரணம் அடைகிறோம். ஆனால் ஆன்லைனில் இதெல்லாம் மிஸ் ஆயிடும். ரைட், பாருங்கள் ரொம்ப முக்கியமானது. இந்த இவ்வளோ நஷ்டம் ஆன்லைன் சர்வீஸில் நஷ்டமாகிறது. இப்பொழுதும் நாம் ஆன்லைன் சர்வீஸை குறை கூறவில்லை, நிறுத்தவில்லை. ஏனென்றால் இன்னொரு விசை சபை திறக்கப்பட முடியாத நிலை வந்தாலும் ஆன்லைன் சர்வீஸை நம்ம இப்பொழுது இருக்கிற நிலையிலே பயன்படுத்துவோம். ஆனால் நீங்கள் ரெண்டு வாய்ப்பு இருக்கும் பொழுது எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நேரடி ஆராதனை. அதில் கலந்து கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்களோடு கூட பேசும்போது நான் இப்போது கேமராவை பார்த்து பேசி ஆன்லைனில் பேச முடியும். ஆனால் உங்கள் முகம் பார்த்து, உங்கள் இருதயத்தை பார்த்து, உங்கள் தேவை பார்த்து பேசுவது நேரடி ஆராதனையில் தான். உங்களிடத்தில் கேள்வி கேட்டு பதில் வாங்கி இன்ட்ராக்ட் பண்ணுவது நேரடி ஆராதனையில் தான். சபை விசுவாசிகளுடைய ஃபெல்லோஷிப் நேரடி ஆராதனையில் தான். ஹல்லேலூயா. இப்படி நேரடி ஆராதனையில் வரும் பொழுது என்னுடைய சபை, என் சபை வளர வேண்டும் என்ற ஓனர்ஷிப் எடுக்கிறதுனால சபைக்காக ஜெபிக்கிறீர்கள். சபையில் உள்ள மக்கள் வளர்வதற்காக ஜெபிக்கிறீர்கள். உங்கள் சபை வளர்வதற்காக நீங்கள் சுவிசேஷ வேலை செய்கிறீர்கள். இந்த எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் போகும் அபாயம் உண்டு. எப்பொழுது நான் ஆன்லைன் சர்வீஸில் இருக்கிறேன் என்று சொன்னால் பல ஒரே நேரத்தில் பலது பார்க்கலாம், வேலை செய்து கொண்டே பார்க்கலாம், படுத்து கொண்டே பார்க்கலாம், பல ப்ரோக்ராம் ஒரே நேரத்தில் பார்க்கலாம், கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இவளெல்லாம் கொஞ்ச நாட்களிலே உங்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்துவதற்கு பதிலாக குழப்பி விடப்போகிறது, முற்றிலும் குழம்பி விடப்போகிறீர்கள். ஆகவே தான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆன்லைன் சர்வீஸ் நாம் நிறுத்தவில்லை, செய்வோம், இன்னும் தரத்தோடு செய்வோம். ஆனால் அது யாருக்கு என்றால், சுவிசேஷத்தை முதல் முதலாக கேட்க விரும்புபவர்களுக்கு, நம்முடைய சபை விட்டு தூரமாக இருப்பவர்கள், வியாதியஸ்தர்களுக்கு, நீங்கள் நேரடி சபையில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.